தேவேந்திரன் சமூகம் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையை வந்து தானாக பண்ணாது. கண்ணாடி மாதிரி நாங்க அப்படியே பிரதிபலிப்போம். இதை மாட்டு சமூகத்துக்கு நாங்க குறிப்பாக கூற விரும்பும். தேவேந்திர சமூகமா இருக்கட்டும், அந்த ஆதிக்க கும்பல் சமூகமா இருக்கட்டும், குற்றவாளிகளை கணக்கெடு. அங்கங்க காலனி சாதனம் கையெழுத்து போடு, அந்தந்த ஊர்ல போட்டு கையெழுத்து போடு. குற்றப்புற சட்டத்தை, குற்ற பரம்பர சட்டத்தை மீண்டும் அமலுக்கு கொண்டு வர இந்த தமிழக அரசை வலியுறுத்தி, ஒரு கொலையை தடுக்க வேண்டும் என்றால் அவர்களை கைது செய்து உடனடியாக சிறையில் இருக்கும் போதே அந்த வழக்கை நடத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருந்தால் கொலைகளை தடுத்திருக்கலாம். சுமார் 15 கொலைகளை செய்த சுபாஷ் பண்ணையார் தெருவிலே சுத்தி கொண்டிருக்கிறார். இதுவரை காவல்துறை அவரை ஒரு கொலை வழக்காக கைது செய்திருந்தா? ஒரு நாளாக கைது செய்திருந்தா? இல்லை. உறவுகளுக்கு வணக்கம். மூவேந்தர் மீடியா, பாண்டிய டிவி. பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மூவேந்தர் மீடியா வளர்ச்சிக்கும் என்னோட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள், உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன். நன்றி. மனித மீறல் மக்கள் திரு போராட்டம் இன்று தமிழர் விடுதலைக் கழகத்தின் ஒருங்கிணைப்போடு சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம், இந்த மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் எதற்காக என்றால், தென் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஆதிக்க கும்பல் என்ற பெயரை சொல்லிக்கொண்டு ஆதிக்கத்தனமாக, வெறித்தனமாக, கூலிப்படையாக அப்பாவி மக்களை கொலை செய்து வருகிறது. இது இந்த காவல்துறைக்கு நன்றாகவே தெரியும். அரசு எந்த ஒரு இதே பண்ண மாட்டேங்குது. ஒரு கொலை நடக்குது, இது வந்து ஒரு பெருசாகவே நினைக்க மாட்டேங்குது அரசு. அதான் உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரி தான். இந்த தென் மாவட்ட படுகொலையை அரசு தனி கவனமாக எடுத்துக்கொண்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அல்லது குற்ற பரம்பரை சட்டம் ஒன்று இருந்துச்சு, அது எல்லாத்துக்குமே பொருந்தும். எதுக்காண்டினா, தமிழக அரசே சர்வே பண்ணு. தேவேந்திரவாத சமூகமாக இருக்கட்டும், அந்த ஆதிக்க கும்பல் சமூகமாக இருக்கட்டும், குற்றவாளிகளை கணக்கெடு. அதன்படி எந்தெந்த கிராமம் பதட்டத்துக்குரிய கிராமமாக அறிவித்து அங்கங்க, நீங்க எப்படி ஒரு வழக்கில் கையெழுத்து கண்டிஷன் எழுத்து போடுறீங்க, அதே மாதிரி மோஸ்ட் குற்றவாளிகளை அங்கங்க காலையில சாயந்தரம் கையெழுத்து போடு, அந்தந்த ஊர்ல பூத்து வச்சு கையெழுத்து போடு. குற்றப்புற சட்டத்தை, குற்ற பரம்பரை சட்டத்தை மீண்டும் அமலுக்கு கொண்டு வர இந்த தமிழக அரசை வலியுறுத்துகிறேன். தமிழக அரசு கவனமாக உளவுத்துறையை கையாள வேண்டும். உளவுத்துறை இல்லாமல் எந்த ஒரு கொலையும் நடக்க, உளவுத்துறைக்கு நன்றாகவே தெரியும். இந்த நாளைக்கு ஒரு கொலை நடக்கினா உளவுத்துறைக்கு கம்பல்சரி தெரிய வாய்ப்பு இருக்குது. அது சாதிக்காரனாக இருந்தால் கம்பல்சரி அது வந்து வெளியில் காட்டிக்க மாட்டான். அப்படி தான் இன்றைக்கி வந்து எல்லா மாவட்டத்திலும், அது குறிப்பாக அப்பாவி மக்களை கொள்வதற்கு உங்களுக்கு என்ன, அப்படி என்ன உங்களுக்கு வெறி? மனித உரிமை மீறி சென்று போகிறது. இந்த நவீன காலத்திலையும் அது தேவேந்திர இளைஞர்களை வந்து அடித்து துன்புறுத்தி ஜாதிய வெறியோடு நிர்வாணப்படுத்தி, சரி அது மட்டும் இல்ல, மறுபடியும் அந்த களவு தொழிலுக்கு வந்துட்டான். லாபரி வேற பண்றான், ஏடிஎம் கார்டை பிடிக்கிறான், பணத்தை பிடிக்கிறான். இதுல வேற ஆயுத புரட்சியாளர் இருக்கிறாங்க, வெடிகுண்டு புரட்சியாளர் இருக்காங்க. இட, நீ ஆயுதம் எடுத்தது களவு செய்ய, நாங்க ஆயுதம் எடுத்தது போர் புரிய. ஏறும் போர் எங்கள் குலத்தொழில் என்று வரலாறு இருக்கு. இதுதான் எங்கள் வீர பரம்பரை. அவன் மேலூர்ல ஒருத்தன் பேசுறான், ஒரு சமூக கட்சி தலைவரை அவன் வேண்டு 6 முறை அட்டன் பண்ணுங்கிறான். அந்த 6 முறை அட்டன் பண்ணோட நிலைமை என்னன்னு அவனுக்கு தெரியுமா? முல்ல இத
அவ சாதி இன்னும் சாதி விரியோட தான் இருக்கிறான். எம்ஆர்ங்கிறது எம்ஆர்னு கூப்பிட்டவன், தேவரையான்னு கூப்பிட்டவன், கேஎல்னு கூப்பிட்டவன், இன்னைக்கு வந்து நம்ம சாதி பேர் ஏன் சாதி பேர் சொல்ல என்னடா சொல்லி உனக்கு கூப்பிட, அதுக்கு தான் சாதின்னு பேர் வச்சிருக்காங்க. சாதி பேர் அப்புறம் சாதி பேரை நீக்க சொல்லு அரசாங்கத்தை சொல்லி. அப்படின்ட்டு சாதி வெறிய தூண்டான். அவன் மனநிலை எப்படி இருக்கு, அவனுடைய ஒழுக்கம் அவன் மக்கள்கிட்ட போய் சேருமா, அவன் என்ன பேசுறான் அது மக்களுக்கு சேரும். அப்போ அந்த மக்களுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்க அவன் வருவானா? இதை அந்த சமூக மக்கள் சரியாக புரிஞ்சு கொண்டு சரியான தலைவர் பின்னாடி போங்க, சரியான சமூக தலைவர் வந்து பின்பற்றுங்க. எவனோ ஒருத்தன் பேசுறான்ட்டு அவனுடைய ஒழுக்கத்தை மீறி நீங்க ஒழுக்கம் இல்லாம ஆயிடாதீங்க. இதை நான் மாட்டு சமூகத்துக்கு சொல்லக்கூடிய விருந்து. தேவேந்திர சமூகம் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையை வந்து தானாக பண்ணாது. கண்ணாடி மாதிரி நாங்க அப்படியே பிரதிபலிப்போம். இதை மாட்டு சமூகத்துக்கு நாங்க குறிப்பாக கூற விரும்புது. இந்த மக்கள் திரும்ப மனித உரிமை போராட்டம் உளவுத்துறை தனி கவனம் செலுத்தி இதை தமிழக அரசு கொண்டு செல்ல வேண்டும், எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். காத்திருக்கும் தமிழர் விடுதலை கழகத்துடைய நிறுவன தலைவரும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞருமான எனது பாசமிகு சகோதரர் அருமை சகோதரர் ராஜ்குமார் அவர்களே, தமிழர் விடுதலை கழகத்தினுடைய மாநில சட்ட ஆலோசகர் அருமை சகோதரர் பிரபுசிவன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் நெல்லை மாவட்ட செயலர் அருமை சகோதரர் வேசா முத்துக்குமார் அவர்களே, நெல்லை மாநகர மாவட்ட செயலர் அருமை சகோதரர் வண்ணை முருகன் அவர்களே, கிழக்கு மாவட்ட செயலர் அருமை சகோதரர் ஜிஆர்எஸ் பாண்டியன் அவர்களே, மற்றும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்களே, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பால விநாயகம் அவர்களே, தென்காசி மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் ஆத்துளை சுரேஷ் அவர்களே, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் கார்த்திக் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய தொற்று குழி உறவுகளை உங்கள் அத்துணை பேருக்கும் நான் சார்ந்திருக்கும் தமிழர் விடுதலை கழகத்தின் சார்பாக என்னுடைய மதிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அரசாங்கம் என்பது நாடோறும் நாடி உரசெய்யா மன்னவன் நாடோறும் நாடி கெடுமென்று என்னுடைய முப்பாட்டன் வள்ளுவர் பிறந்தவையார் எழுதியுள்ளார். ஒரு நாடு தினம் தினம் நடக்கும் நாட்டுடைய தீமைகளை ஆய்வு செய்து ஆராய்ந்து அந்த தீமைகளை களையெடுக்காவிட்டால் அந்த நாடு குட்டி சரியாகிவிடும் என்று என்னுடைய முப்பாட்டன் சொல்லிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே தென் மாவட்டங்களிலே குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி தென்காசி மூன்று மாவட்டங்களிலே என் இனவான தலைவர் மாவீரர் பசுபதி பாண்டியனார் இறந்த பின்பு பல ஜாதிய படுகொலை நடந்திருக்கிறது. இதற்கு மூல காரணம் ஒரு முக்கிய கூலிப்படைகள் தான், வேற யாருமே கிடையாது. ஆனால் இது நாள் வரைக்கும் நடந்த இந்த கொலைகளுக்கு அந்த கொலையாளிகளை காவல்துறை கைது செய்ததும் கிடையாது, அவர்களை இதுவரை எந்த வழக்கிலும் தண்டித்தது கிடையாது. ஒரு கொலையை தடுக்க வேண்டும் என்றால் அவர்களை கைது செய்து உடனடியாக சிறையில் இருக்கும் போதே அந்த வழக்கை நடத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருந்தால் இந்த கொலைகளை தடுத்திருக்கலாம். சுமார் 15 கொலைகளை செய்த சுபாஷ் பண்ணையார் தெருவிலே சுத்தி கொண்டிருக்கிறார். இதுவரை காவல்துறை அவரை ஒரு கொலை வழக்காவது கைது செய்ததுண்டா? ஒரு நாளாவது கைது செய்ததுண்டா? இல்லை. அதனால்தான் அவர் இந்த மாதிரி காவல்துறை வாகனத்திலே போகும்போது விட்டார். காரணம் என்ன? எங்க நம்மளை எந்த யாரையும் நம்மளை கைது செய்ய முடியாது, நமக்கு உடனடியாக பெயில் கொடுக்கறதுக்கு நீதிபதி இருக்காங்க, பெயில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரே தைரியத்தில் தான் இந்த கொலைகள்லாம் நடக்கு. அதை எதிர்க்கக்கூடிய வரக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த கொலையை நடக்க தடுப்பதற்கு தென் மாவட்டங்களில் இருக்கிற கூலிப்படை தலைவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அப்படி கைது செய்யவில்லை என்றால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கிராமத்துக்கு கண்டிப்பாக திமுக வாகனத்தை உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பிருக்கு. நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். பலிபீடத்தில் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்கள், சிங்கங்களை அல்ல என்று சொன்ன அண்ணல் அம்பேத்கரனுடைய வரிகளைப் போல சிங்கங்களாய் திரண்டிருக்கக்கூடிய தமிழர் விடுதலை கழகத்தினுடைய தம்பிகளை சொந்தங்களை, அதே போல தமிழர் விடுதலை கழகத்தினுடைய அழைப்பை ஏற்று இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கண்ணபரன் பாண்டியனுடைய தம்பிகளை சொந்தங்களை, தேவேந்திரகுல வாழா எழுச்சி இயக்கத்தினுடைய சொந்தங்களை, கருஞ்சிறுத்தைகள் மக்கள் இயக்கத்தினுடைய சொந்தங்களை, தேவேந்திரகுல வேளாளர் வர்த்தக மகாசபையினுடைய சொந்தங்களை,
பருத்தி கோட்டை நாட்டார் சங்கத்தினுடைய சொந்தங்களே, தேவேந்திர மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சொந்தங்களே, மாவீரர் சுந்தரகிரிலா மக்கள் இயக்கத்தினுடைய சொந்தங்களே, தமிழர் உரிமை மீட்பு கழகத்தினுடைய சொந்தங்களே, தேவேந்திரகுல மக்கள் இயக்கத்துடைய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழர் விடுதலை கழகத்தினுடைய சார்பிலே மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்க இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஏற்கனவே அண்ணன் ஆஞ்சே ரவிதேவன் அவர்கள் சொன்னதைப் போல இது ஒரு எச்சரிக்கைக்கான ஒரு ஆர்ப்பாட்டம், தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஆர்ப்பாட்டம். அதே போல தம்பி கணேச பாண்டியன் சொன்னதைப் போல தேவேந்திர குல வேளாள மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஆர்ப்பாட்டமும் கூட. நாம் நமக்கான ஆயுதத்தை யார் தீர்மானிக்கிறார்கள் என்று சொன்னால், எது இதுதான் தீர்மானிக்கிறார்கள் என்று சொன்ன மாவீரன் சேக்குவாருடைய வரிகளைப் போல இன்றைக்கு நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எப்போதும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை மட்டும் நடத்தி கொண்டிருப்பதல்ல, எங்களுடைய வரலாறு என்பது அதுவல்ல. எங்களுடைய வரலாறு ஏறும் போரும் என்ற வரலாறு தான். நாங்கள் இன்றைக்கும் யாருக்கும் அடிமையாக இருந்ததும் அல்ல, யாரையும் அடிமைப்படுத்ததும் எங்களுடைய வரலாறு அல்ல. எங்களுடைய வரலாறு என்பது நாங்கள் உழைத்து பிழைத்த மக்கள், வேளாண் குடிமக்கள். எங்களுக்கு எங்களுடைய ஆயுதத்தை எங்களுடைய ஆயுதத்தை வைத்து வேளாண்மை செய்யவும் தெரியும். எங்களுடைய ஆயுதத்தை வைத்து இந்த நாட்டினுடைய மக்கள் எதன் திசை வழியில் செல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்யவும் தெரியும். எனவே பெரியவர்களே, தாய்மார்களே, தமிழக ஆட்சியாளர்களே, எங்களுடைய ஆயுதத்தை நாங்கள் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்கப் போகிறீர்கள் என்பதை பறைசாற்றும் விதமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது எப்பேற்பட்ட ஆர்ப்பாட்டமாக எதிர்காலத்திலே மாறி சொல்ல போகிறது என்பதை எனக்கு அடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய சிறப்புரையாக பேருரையாக தமிழர் விடுதலைக் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் பா ராஜ்குமார் அவர்கள் இப்போது இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து பேச வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.